வாங்கினான் சத்யமகேசன். இன்னைக்கு பிக்பாஸ் வெளியாடுதுல சும்மா வச்சு பிளந்து தள்ளியிருக்கானதுமா சொன்னான். ஆமாங்க, 72வது நாள் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொக்கர கொக்கரப்போ அப்படின்ற ஒரு குத்துப்பாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம அனிதாய்க்கு சும்மா வெறித்தனமாக டான்ஸ் ஆடி தன்னோட பாசிட்டிவ் வைப்ஸை வெளிப்படுத்திருக்காங்க. ஆரம்பத்துலேயே சிவானிக்கும் அர்ச்சனாக்கும் சின்ன தகராறு, எப்படின்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, பாத்திரம் வளர்க்குறதுல கூட சண்டை. அந்த பாத்திரம் வளர்க்குறது என்ன, ரெண்டு ரெண்டு பாத்திரமா கொண்டு கொண்டு கொடுக்குறீங்க, நானும் எத்தனை நாள் தான் பாத்திரமே தேய்ச்சினுக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க கூவ. அதுக்கு அர்ச்சனாக்கா, அம்மா ரெண்டு ரெண்டு பாத்திரமா தான்மா நான் எங்கள் வீட்டில் கழுவுவேன், அதே மாதிரி தான் இங்கேயும் கழுவணும் அந்த மாதிரி சொல்ல. இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நான்லாம் வேலை செய்ய முடியாது, என்ன பிக்பாஸ் வீடாக தான் டாகா போட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சிவானி கூவல். அதுக்குள்ளே அர்ச்சனா கதவுல அர்ச்சனா சிவானியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த கேப்டன், இருங்க பொறுங்க எதுவும் பேசாதீங்க, ஒரு மீட்டிங்கை போட்டுருவோம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அந்த 10 பேர் கொண்ட குழு அசம்பல் அதுக்குள்ளாரியே, வேணா ஷிஃப்ட் போட்டுக்கலாமே, நீங்கள் ஒரு ரெண்டு ஷிஃப்ட் பேசுகிறீங்க, மதியம் ஒரு ரெண்டு ஷிஃப்ட் செய்யுங்க, அந்த ரெண்டு பாத்திரத்துக்கு 5 ஷிஃப்ட் போடுறாங்க. அதுக்குள்ளே அதை பார்த்து ஹாரி பிரதர், ஆய் என்னங்க ஷிஃப்ட்டு, இது என்ன கம்பெனியா, 1000 பேரை சமைக்கிறீங்க, 100 பேரை சமைக்கிறீங்க, 10 பேர் தானே, நான் லெஃப்ட் கையிலேயே பண்ணிவிடுவேன், இதெல்லாம் நான் பண்ணுவேன் பாருங்கள், நான் பண்ணிடுறேன் பாருங்க, அப்படியே அப்படியே மூவிங்லேயே பாசி ஆகி போயிட்டே இருக்கிறாரு அவர். ஒரு வழியாக சாமான் பிரச்சனை சமாதானம் பண்ண முடிய, அதுக்குள்ளே நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு புது டாஸ்க்கை கொளுத்தி போடுறாரு. என்னென்னு, கோழி வெர்சஸ் நரி. காலையில் கொக்கர கொக்கர பாட்டு போடும்போதே எல்லோரும் உஷாராயிருக்கணும், இன்றைக்கி ஏதோ வெறித்தனமான ஒரு டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்கன்ட்டு. ஆமாங்க, 2 முட்டைக்கு 8 நரியை உள்ளே இறங்குறாரு நம்ம பிக் பாஸ். அந்த மாதிரி ரூல்ஸை கொண்டாந்து நம்ம படிக்கிறாரு ரியோ. இதில் பாதி பேருக்கு புரியுது, பாதி பேருக்கு அந்த ரூல்ஸ் என்னன்னே புரியல. அப்படி இப்படின்னு ஏகபக்தம் ஓகபக்தமாக சமையலுக்குள்ளே உள்ளே இறங்குறாங்க. அப்படி ஆடுறாங்க பாருங்கள், பாதி பேர் நாம ஆடுறதா ரைட்டுன்னு நினச்சி ஆடுறாங்க, பாதி பேர் இப்படி ஆடினாதான் ரைட்டுன்னு நினச்சி ஆடுறாங்க. இதில் எந்த பாதி பேர் கரெக்டாக ஆடுறாங்கன்னு யாருக்குமே புரியல, அவங்களுக்கும் புரியல, நம்மளுக்கும் புரியல, பிக் பாஸ்க்கும் புரியல. டாஸ்க் ஸ்டார்ட் ஆன சில நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஆதி தம்பி பொறுமையாக அப்படி இப்படின்னு நின்றுங்கிறாரு. இந்த பக்கம் அவங்க ஒரு ரூல்ஸ் சொல்ல, இந்த பக்கம் இவங்க ஒரு ரூல்ஸ் சொல்ல, எந்த பக்கம் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இந்த பக்கம் திரும்பி நின்றுக்கும்போது அதுக்குள்ளே நம்ம பாலாஜி பில்டர் பாலாஜி தூக்கி அடிக்கிறா இருப்பாருங்க ஆதித்தை. ஏ இருடா, இன்னும் ரூல்ஸே புரியல, ஆளாளுக்கு ஒவ்வொரு ரூல்ஸாக சொல்லுகிறாங்க, நீ அதுக்குள்ளே டவுட் ஆகிட்ட அப்படி இப்படின்னு கேமே மாற்றி ஃபுட்பால் ஓதிக்க ஆரம்பிக்கிறாரு வெறித்தனமாக. அப்புறம்தான், இல்லை இல்லை இது செல்லாது செல்லாது, நீ பண்ணது செல்லவே செல்லாது அப்படின்னு அர்ச்சனாக்கா போவ, சரி இந்தா போய் தொலை போ அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும்போதும் சீக்கிரமாக அவுட் பண்ணிட்டீங்க, சரி கோழியாக மாறினதுக்கப்புறமாவது உயிரோடு உருவீங்கன்னா அதுலேயும் கட் பண்ணி சிக்கனாக போடுறாங்க நம்ம கேபி அப்படின்னு அதுலேயும் டென்ஷனாக வராது. டேய் முடியாதுடா, நாளைக்கு நடக்க போகிற ஆடத்தில் நான் அப்படியே படுத்துருவோண்டா, கீழே படுத்து உருண்டுவோண்டா, எவனும் ஆடக்கூடாதா, நான் மட்டும்தான் ஆடும், என்னையும் ஆட விட மாட்டேங்கி, எவனும் ஆடக்கூடாதா அப்படின்னு டென்ஷனாகி கத்த இறாரு பாருங்க நம்ம அர்னால்டு ஆர்மி. யார் ஆரியாண்ணா, பா என்னங்கன்னா நீங்கள் ஆடுறீங்க, நான் ஆடுறேன் பாருங்கள், இதுதான் கேம், நான் சொல்கிறது தான் கேம், எப்படி ஆடுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல, நம்ம அச்சனக்கா எப்படி ஆடுவீங்க, ரூல்ஸ் படி தான் ஆடணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. முடியாது முடியாது, நான் சொல்கிறது தான் ரூல்ஸு, நான் ஆடுறேன் பாருங்கள். இந்த கலவரம் ஒரு பக்கம் இருக்க நம்ம பில்டர் பாலாஜி என்ன பண்ணுறாரு, அவர் மூட்டை மேலே அவரே உட்காராரு. எப்படி பீன் பேக்கில் உட்கார்ற மாதிரி, வழக்கமாக பீன் பேக்கில் எப்படி உட்காருது அப்படியே உட்காருன்னு உட்கார பாரு, இன்னும் முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிற பீன் பேக்குன்னு நினச்சி உட்காந்துட்டார் போலது, டம்முன்னு அவர் முட்டையை அவரே ஆம்பாயில் போட்டார். இதுதான்டா சாக்கு, நம்ம போய் அவுட் பண்ணுறோம்டா பில்டர் பாலாஜி, நம்ம ஆதி தம்பி சீக்கிரமாக ஓடி வந்து முட்டை மேலே கை வைக்க, நான் அவுட் ஆகிட்டேன், நானும் அவுட் ஆக்கிட்டேன், நானும் அவுட் ஆக்கிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கொந்தளிச்சு அது போய் பிக் பாஸ்கிட்ட சொல்ல, பிக் பாஸ் சொல்லிட்டாரு, தம்பி இது செல்லாது செல்லாது, தம்பி இது செல்லாது செல்லாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பில்டர் பாலாஜி, பிக் பாஸ் தெரியாமல் உடைச்சிட்டேன், இன்னொரு முட்டையை கொடுங்க அப்படின்னு கேட்க, பில்டர் பாலாஜி நீ தெரியாமல் உடைச்சாலும் தெரிஞ்சு உடைச்சாலும் உனக்கு அவ்வளோதான், உன் சான்ஸ் அம்பது தான், நல்ல வாய்ப்பை இப்படி திருப்பட்டியே எல்லையே, டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு அவனை ஓரம் கட்ட, ஏவும் தெரியாதனும் இந்த ரூல்ஸ் டாஸ்க்கை நம்ம படிச்சு தொலைச்சிட்டோம்டா அப்படின்ட்டு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து 4 மூலையில் நின்று, ஏ இதான்ப்பா ரூல்ஸு, ஏ இதான்ப்பா ரூல்ஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஹவுஸ் மேட்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று இந்த அளவுக்கு ஒரு கலவரத்தோடு முடிஞ்சிருக்கு பிக் பாஸ் சீசன் 4. மிச்சம் இருக்கிற 5 ஹவுஸ்மேட்ஸ் இன்னும் கோழியாக விளையாடலை, அதுதான் இன்றைக்கி ராத்திரி விளையாடப்படுறாங்க. யார் யார், கேபி, அர்ச்சனா, அனிதா அண்ட் சிவான் வெர்சஸ் ரியோ. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அனிதாக்கு ரியோவுக்கும் அப்பப்போ ஆகாது, இதுக்குள்ளேயே ஒரு ஃபைட்டும் முட்டிக்கும் கண்டிப்பாக. இந்த அளவுக்கு சீரியஸான ஒரு டாஸ்க்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசனில் வச்சதே கிடையாது. இதுக்கு மேலே தாங்க பிக்பாஸோட வெறித்தனமான ஆட்டம் வரப்போகுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி.
அடுத்த பொங்கலுக்குள்ள இவங்களை வச்சு செஞ்சு தான் ஒரு ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறோம். நான் தான் வின்னர், நான் தான் வின்னர் மனசுக்குள்ளே போட்டு கட்டினவங்களாம் யார் தான் வின்னர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிக் பாஸ் இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.